கொழும்பின் முக்கிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. போலீஸ் விசேட அதிரடி படையினர் துப்பாக்கி பிரயோகம், சந்தேக நபர் ஒருவர் உயிரிழப்பு. மே 9 வன்முறை சம்பவங்கள், மேலும் ஒருவர் கைது. ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவாகி ஒருவரிடம் பூர்த்தி, இன்று இந்தியாவிற்கு விஜயம். இலங்கை தமிழ் மக்களின் கோரிக்கை நிறைவேற்றுங்கள், பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். தாங்கள் விரும்பும் தீர்வை ஜனாதிபதியிடம் குறுக்குவழியில் தட்டி பறிக்கலாம், சம்பந்தனுக்கு வந்துள்ள பதிலடி. தமிழர்களை ஏமாற்றும் ரணில் ஒருபோதும் தீர்வு தரமாட்டாராம், எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து. தடுப்பூசிகள் தொடர்பில் எழுந்துள்ள அச்சம், விசேட விழிப்புணர்வு திட்டத்தை ஆரம்பிக்க சுகாதார அமைச்சர் தீர்மானம். உயர்தர பரீட்சை உடைத்தால் மதிப்பீட்டு பணிகளுக்கு தொடர்ந்தும் பாதிப்பு, பரீட்சைகள் ஆணையர் நாயகம் தகவல். கொழும்பு டீன்ஸ் வீதி, வைத்தியசாலை சதுக்கம் உள்ளிட்ட வீதிகளில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கமைய இன்று 8:30 முதல் 8:30 மணி வரையில் குறித்த பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாளிகாவத்தை போலீசார் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய மாளிகாவந்த நீதவான் நீதிமன்றினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மினுவாங்கொடை ஹாரம்பல பகுதியில் போலீஸ் விசேட அதிரடி படையினருடனான பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தில் பல கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்காக நேற்றிரவு போலீஸ் விசேட அதிரடி படையினர் விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் வீட்டிற்குள் மறைந்திருந்து பாதுகாப்பு தரப்பினர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது போலீஸ் விசேட அதிரடி படையினர் மேற்கொண்ட பதில் துப்பாக்கி பிரயோகத்தில் சந்தேக நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 36 வயதான குறித்த சந்தேக நபர் கடந்த காலங்களில் கொழும்பில் இடம்பெற்ற பல்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்று போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவாகி இன்றுடன் ஒருவரிடம் பூர்த்தியாகின்றது. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் மூலம் புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே கடந்த வருடம் தெரிவு செய்யப்பட்டார். நாடு கடும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சே உள்ளிட்ட தரப்பினரே பிரதான காரணம் என்று தெரிவித்து மக்கள் நாடு முழுவதிலும் தொடர் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். அதன் பின்னர் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களை அடுத்து ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி மாளிகை உள்ளிட்ட அரசின் பிரதான அலுவலகங்களை மக்கள் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனையடுத்து அப்போதைய ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சே இலங்கையிலிருந்து வெளியேறி மாலைதீவு ஊடாக சிங்கப்பூரில் தஞ்சமடைந்தார். அவர் அங்கு தாம் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்த பின்னர் பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே செயற்பட்டிருந்தார். பின்னர் நாடாளுமன்றில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவற்றில் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு 134 வாக்குகளை பெற்று 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஒரு வருட பூர்த்தியின் பின்னரே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அயல் நாடான இந்தியாவிற்கான உத்தியோக விஜயம் ஒன்றை மேற்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வாழும் தமிழ் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் அவர்களது உரிமைகள் மற்றும் சுதந்திரம் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்திடவும் இலங்கை ஜனாதிபதியை வலியுறுத்திட வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை ஜனாதிபதி இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள நிலையிலேயே முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையில் வாழும் தமிழ் மக்களின் உரிமைகள் சுதந்திரம் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய இலங்கை ஜனாதிபதியிடம் வலியுறுத்த வேண்டும். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை நிலைநிறுத்துவதிலும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதிலும் தமிழ்நாடு அரசும் திமுகவும் உறுதியாக உள்ளது. இலங்கையில் உள்ள தமிழர்களின் சமூக அரசியல் பயன்பாடு மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாப்பது அவசியம். இலங்கையில் உள்ள தமிழர்கள் இலங்கையின் சமமான குடிமக்களாக கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். இலங்கையில் உள்ள தமிழர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆக்கப்பூர்வமான உறுதியான தீர்வை எட்ட இலங்கை ஜனாதிபதியிடம் பிரதமர் மோடி வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை கடற்படையால் இந்திய கடற்தொழிலாளர்கள் தாக்கப்படுவது, கைது செய்யப்படுவது குறித்து இலங்கை ஜனாதிபதியிடம் எடுத்து சென்று சிறைப்பிடிக்கப்பட்ட கடற்தொழில் படகுகளை நாட்டு உடைமையாக்குகின்ற சட்டத்தை திரும்பப் பெற தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். தாங்கள் விரும்பும் தீர்வை ஜனாதிபதியிடம் குறுக்கு வழியில் தட்டி பறிக்கலாம் என்று இரா சம்பந்த தலைமையிலான குழுவினர் முயல்கின்றார்கள் என்று அமைச்சர் பந்துல குணவர்த்தன குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இந்தியாவை வைத்து இலங்கையை மிரட்டலாம் என இரா சம்பந்தன் குழுவினர் எண்ணுகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவிற்கும் தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை இறமையுள்ள நாடு, எமக்கென்று ஒரு ஜனாதிபதி உள்ளார், அரசு உண்டு, பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் ஜனாதிபதி தலைமையிலான நாடாளுமன்றமே முடிவு செய்யும் என்றும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமிழ் மக்களை ஏமாற்றுகின்றார், அவர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒருபோதும் தீர்வு தரமாட்டார் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்தார்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தமிழ் கட்சிகளின் எம்பிக்கள் நடத்திய சந்திப்பு தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கருத்து வெளியிடும் போது இவ்வாறு கூறினார். ராஜபக்சாக்கள் போல் ரணில் விக்ரமசிங்கவும் தமிழர்களை ஏமாற்றுகின்றார். அவரை நம்பி தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் பேச்சுக்கு செல்வதால் எந்த பயனுமில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில்தான் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை, இந்த நாட்டின் மக்கள் ஒருமித்து விரும்புகின்ற தீர்வை பெற முடியும். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியை நிறுவுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி தலைமையில் பரந்துபட்ட கூட்டணி அமையும் என்றும், அந்த கூட்டணியின் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமிறங்க உள்ளார் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் கட்சியின் கொள்கை வேலை திட்டங்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை வந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கை திட்டங்களாலேயே நாட்டை மீட்க முடியும். கடந்த காலங்களில் வரிசை யுகம் உருவானது, நாட்டை நிர்வகிக்க முடியாமல் தலைவர்கள் ஓடினார்கள், நாட்டை பொறுப்பேற்க எவரும் முன்வரவில்லை. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வந்தார். அவர் தற்போது வரிசை யுகத்துக்கு முடிவு கட்டியுள்ளார். எதிர்காலத்தில் பொருட்களின் விலைகள் மற்றும் வட்டி வீதம் என்பன குறைய உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2022 மே மாதம் 9 இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நிட்டம்புவ பகுதியில் சொகுசு ஜீப் ரக வாகனம் ஒன்றை தீக்கிரையாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 40 ரத் பொகுநகம பகுதியைச் சேர்ந்தவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவிடம் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி எதிர்வரும் 27 கோடபாய ராஜபக்சவிடம் வாக்குமூலம் ஒன்று பதிவு செய்து கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கடந்த 2022 ஜூலை மாதம் 9 17.85 மில்லியன் ரூபாய் பணம் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து போராட்டக்காரர்களினால் மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பிலேயே பிரவேசி பலை என்ற அமைப்பு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு பிரிவில் முறைப்பாடு செய்திருந்தது. இதேவேளை மாளிகையில் மீட்கப்பட்ட பணம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியைச் சேர்ந்த வர்த்தகர்களினால் வழங்கப்பட்டது என்று முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். போராட்டம் இடம்பெற்ற காலத்தில் சேதமாக்கப்பட்ட மொட்டுக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை புனரமைப்பதற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படவிருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிடப்பட்ட காரணத்தினால் யார் எவ்வளவு தொகை பங்களிப்பு செய்தார்கள் என்பது பற்றிய விவரங்கள் தொலைந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். மருந்துகள் அல்லது தடுப்பூசிகளை கையாளும் போது ஏற்படக்கூடிய ஒவ்வாமைகளை தடுப்பதற்காக சுகாதார ஊழியர்களின் விழிப்புணர்வு திட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்க சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வாமை கண்டறிதல், தடுப்பு மற்றும் சிகிச்சை ஆகிய துறைகளில் இந்த விழிப்புணர்வு நடைமுறைப்படுத்தப்படும் என்று துணை சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார். இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் தலைமையில் சுகாதார அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் மயக்கவியல் நிபுணர்கள் சங்கம், அவசரகால வைத்தியர்கள் உட்பட பல திணைக்களங்களின் பிரதிநிதிகள் ஆகியோரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கொடுக்கப்படுகின்ற மருந்துகளின் தடுப்பு, கண்டறிதல், மருந்தளவு செறிவு, கொடுக்கப்படும் அதிர்வெண் மற்றும் மருந்துகளை வழங்கும் முறை குறித்து ஊழியர்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விஜயசூரிய குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இவ்வாறான ஒவ்வாமைக்கான சிகிச்சையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்த அவர், சுகாதார ஊழியர்களின் அறிவை மேலும் மேலும் கூர்மைப்படுத்தி புதிய நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதே இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் நோக்கமாகும் என்றும் தெரிவித்தார். சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்குலுவுக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள அவநம்பிக்கை பிரேரணையில் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இன்று கையெழுத்திடவுள்ளது. சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டுவர உள்ளதாகவே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று நாடாளுமன்றத்தில் உத்தியூரமாக அறிவித்தார். இதற்கமைய கையெழுத்திடுகின்ற நிகழ்வு இன்று நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெறவுள்ளது. எதிர்க்கட்சியின் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதன்போது அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2022 கல்வி பொருளாதார உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்கு தொடர்ந்தும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்கு ஆசிரியர்கள் வருகை தராமையினால் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக விஞ்ஞான பாடத்திற்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளை இரு கட்டங்களாக மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவே பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்தார். பவுனியாவில் பழைய பேருந்து திரைப்படத்தில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை பதிவானதாக போலீசார் தெரிவித்தனர். தீப்பரவலினால் உணவகத்தில் காணப்பட்ட அனைத்து பொருட்களும் தீக்கிரையானதோடு அருகிலுள்ள வர்த்தக நிலையமும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. தீப்பரவலுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன.